ஹாய், இப்போ இன்னைக்கு நம்ம ஹையஸ்ட் சேலரி வாங்குற ஆக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க சேலரி எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக மற்ற எதுவும் பார்க்க போகிறது இல்லை. ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் 10 ஹையஸ்ட் அதிகமாக சம்பளம் வாங்குற தமிழ் ஆக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஜித், விஜய், ரஜினிகாந்த் தான் இந்த மூணு டாப் 3 வராங்க. ஸோ மீதி இருக்கிற 7 பேர் யார் யாருன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th இருக்கிறது நம்ம எஸ்டிஆர். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 7-8 crores வாங்குறாரு. அடுத்தது வந்து லிஸ்ட்ல இருக்கிறது வந்து விஜய் சேதுபதி. இவர் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட வாங்குறாரு. அடுத்து வர்றது நம்ம தனுஷும் கார்த்திக்கும். அவங்க ரெண்டு பேருமேவும் ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 12-13 crore வரைக்கும் ஒரு படத்துக்கு சைன் அப் பண்ணி வாங்குறாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல டாப் 7 இருக்கிறது வந்து நம்ம சிவகார்த்திகேயன். அவரும் ஒவ்வொரு படத்துக்கு கிட்டத்தட்ட 15 crore கிட்ட வாங்குறாரு. அதுக்கடுத்து நம்ம ஜியான் விக்ரம், ஒவ்வொரு படத்துக்கு கிட்டத்தட்ட 20 crore காசா வாங்குறாரு. அடுத்தது நம்ம சூர்யா சார், ஒரு படத்துக்கு 20-22 crore தராங்க. அடுத்து நம்ம உலகநாயகன் சார், ஒரு படத்துக்கு 25-30 crore ரூபா சேலரியாக வாங்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம அஜித் சார், ஒரு படத்துக்கு 35 crore சம்பளமாக வாங்குறாரு. அதுக்கடுத்தது வந்து நம்ம விஜய் சார் கிட்டத்தட்ட 50 crore சம்பளமாக வாங்குறாரு. டாப் மோஸ்டாக இருக்கிறது வந்து நம்ம ரஜினி சார். ஸோ இதில் டாப் 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நம்ம நிறைய ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, ஜீவா, ஆர்யா, விஷால் இவங்கெல்லாமும், சந்தனம் இவங்கெல்லாமும் டாப் 15 எடுத்தீங்கன்னா அவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 2-5 crore வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வேரியடு சேலரிஸ் வாங்குறாங்க. ஓகே, இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து இந்தியாலேயேவும் வேர்ல்டு வைடாக அதிகமாக இந்த வருஷம் யார் 2019 யார் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க, எந்த ஆக்டர் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது வந்து நம்ம ராக். அவர் பேர் ஒரிஜினல் பேரையும் அவர் பேர் டவுனி தான். ஆனால் அவர் டவுனின்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 45-47 ஆகிறவர், அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. ஸோ அதுக்காகவே பேமெண்ட் வாங்குவார். அதில் நம்ம டாப் 5 யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5th இருக்கிறது வந்து நம்ம ஜாக்கி சான். கிட்டத்தட்ட 58 million காசாக வாங்கியிருக்கிறாரு சம்பளமாக இந்த வருஷம் மட்டும் வாங்கியிருக்காரு. அடுத்து 4th இருக்கிறது வந்து நம்ம இந்தியன் ஆக்டர் அக்ஷய் குமார், 65 million இந்த வருஷம் மட்டும் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அடுத்தது வந்து ராபர்ட் டவுனி, நம்ம அயன்மேன், 66 million இந்த வருஷம் சம்பளமாக வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து நம்ம கிறிஷ், இவர் தான் தார். அவர் கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸில் தார் வரவருக்கு இவர் தான் கிட்டத்தட்ட 76.4 million இந்த வருஷம் சம்பளமாக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம WWF ராக் டவுனி ஜான்சன் கிட்டத்தட்ட 89.4 million சம்பளமாக வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கைண்ட்லி ஷேர் மற்றவங்களோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரு கூடயும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.